அந்த கான்ஃபிடென்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயிர் அண்ணனாவே மாறிட்டாங்க. ஆனால் நீங்கள் ஒரு பைக் ரேட்டரு, பைக் ரேடு ரைடரு, அது ஐயோ எங்கள் ஆங்கர் வந்து கேட்கும்போது நீங்கள் ஸ்பீடு குறைப்பீங்களா கேட்டாங்க. நல்ல விஷயம், நீங்கள் எல்லாம் ஸ்பீடு குறைப்பீங்களான்னு கேட்கல. 299 அதான் அது கம்மியாடுங்களா? நான் வந்து எப்போ ஒன்றுனே அப்படிலாம் கேட்டீங்க. நீங்கள் ரைடு வரும்போது சேஃப்டிலாம் பார்க்கணும்னு சொல்லுவீங்க. ஆமாங்க, போஸ்டரில் எந்த சேஃப்டியுமே இல்லை. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசன் இது பண்ணார், அவருக்கும் இது பண்ணாங்க. நம்ம வந்து ஒரு ஆர்டிஸ்ட் இல்லை, நீங்கள் சொல்லும் போது அவங்க வந்து பாத்துட்டீங்கன்னா இல்ல, நீங்க சொல்லும் போது எல்லாமே டைரக்டர் மேல தான் போடுறீங்க. இல்லன்னா அவங்க தானே டிசைன் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு போஸ் வேணும் அப்படிம்பாங்க. நீங்க இப்ப ஒரு இங்கிலீஷ்ல பேர் வைக்கிற நல்ல டைட்டில் பேரு, அப்ப நீங்க தமிழ்ல வைக்கலாம்னு சொன்னீங்களே, அது அது கூட டைரக்டரோட டிசிஷன் தானே. அப்ப அவர் வச்சுக்கலாம், அதை மாத்த சொன்னீங்க. அது நம்மளோட ஒரு ஐடியா சொன்னாங்க. அந்த மாதிரி ரைடர் சேஃப்டி முக்கியம், பாக்குற பப்ளிக் உங்களுக்கு உங்களை பின்தொடர எவ்வளவு ஃபாலோ சொல்றாங்க. நீங்க எவ்வளவு டைரக்டர் கூட பழகிருப்பீங்க, நம்ம சொல்ற பேச்சு எல்லாருமே கேட்கணும்னு நம்புறீங்களா? சில கருத்துக்களை மட்டும்தான் எடுத்துக்கோங்க. மிச்ச 95% அவங்களுக்குள்ள இருக்கிறத இது பண்ணுவாங்க, அது வெற்றி பெறும். அந்த மாதிரி தான் நான் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு ஐடியா கொடுத்தேன். பட் அண்ணா வந்து இதுதான் கரெக்டா இருக்கும், ஓகேண்ணா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிடிஎஃப் வந்து ஃபாலோ பண்றவங்க டைரக்டர் அவரு, அவரே 1.5 வருஷமா ட்ரை பண்ணிருக்காரு, உங்களை 1.5 வருஷமா ஃபாலோ பண்ணிருக்காங்க. எதனால அந்த ஃபாலோ பண்ணாங்க? நான் இல்லைண்ணா, நம்ம எங்கேயாவது இருப்போம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து ஒரு 3 ஃபோன் வச்சுருக்கேன், ஆனால் 3 ஃபோனுமே என்கிட்ட இருக்குது. இப்போ கூட ஒரு ஃபோன் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த கம்பிக்கிட்ட தான் இருக்குது. கால் வந்துகிட்டே இருக்குமா, ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளே வருத்துருவோம்ல, நிறைய கால் வந்துட்டுனா என்னடா அப்படிங்கிற மாதிரி. அதனால் நான் பெருசாக ஃபோனும் யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் எனக்கு காண்டாக்ட் பண்ணுறதே ஒரு மாதிரி டிஃபிகல்ட்டி ஆகிடுச்சு. அதனால் அண்ணன் காண்டாக்ட் நம்பர் கிடைச்சதே கொஞ்சம் டிலே ஆகி என் ஃப்ரெண்டு மூலிமா, அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட் மூலிமா முடிச்சு அதுக்கப்புறம் பிடிச்சாங்க. கரெக்டாக அண்ணன் வந்து பார்த்து இப்போ விடாமல் நம்ம எங்கேயாவது ரைடு போயிட்டுருப்போம். அந்த டைமில் வந்து பண்ணால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மாட்டோம், திடீர்னு வந்து பண்ணால் காஷ்மீரில் இருப்போம், திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உத்தரப்பிரதேஷில் இருப்போம், திடீர்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா நாக்பூரில் இருப்போம். அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் ரைடு முடிச்சுட்டு வரும்போது இதாகிடும். திடீர்னு பார்த்தா போலீஸ் ஸ்டேஷனில் இருப்பார். வெளியே வரும்போது கூட 50 மேல வந்து கண்டிப்பா 50 மேல கண்டிப்பா இருக்கும். ஏன்னா உங்க பின்னாடி ஒரு போலீஸ் வந்தாங்க, நீ தாச்சு உள்ள வந்ததுனாலதான் அவங்க நேரம் போனாங்க. அந்த புட்டேஜ் வாங்கிட்டே இருக்கு, நான் எடுத்திருக்கேன். அப்படிங்களா? ஆமா, நீங்க வந்து ஒரு 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 மேல வந்தா நீங்க ஏத்துப்பீங்களா? இங்க வச்சிருக்கிற நிறைய பேரோட பைக்கே வந்து பண்ண 6th கியர் விட்டுட்டு 40 ஓட்ட முடியாது. ஒத்துக்கிறீங்களா? நாங்க இங்க வச்சிருக்கிற நிறைய பேரோட காரே வந்து பண்ண 6th கியர் போட்டுட்டு உன்னால 40 போக முடியாது, 5th கியர் போட்டுட்டு 40 போக முடியாது. நீங்களே ஒத்துக்க மாட்டீங்க. அதனாலதான் தம்பி, இந்த படத்துக்காக வந்து 2 மாசமா ஆக்டிங் கிளாஸ் போயிட்டு இருக்காரு சார், நடிப்பு பயிற்சி போயிட்டு இருக்காரு சார், குத்துப்பட்ட கிளாஸ், ஸ்டீவர் மாஸ்டர் அவர்கிட்ட கோரியோகிராஃப் கிளாஸ் போயிட்டு இருக்காங்க.
திரும்பவும் சப்ஜெக்ட் வைஸா திரும்பவும் கிளாஸ் இருக்கு. முடிச்சுட்டு ஜூலை 15 ஷூட்டிங் போறோம் சார் நாங்க. ஓகே. ஒரு கேள்வி கேட்டீங்க என்கிட்ட ஆதாரம் இருக்கு, நீங்க வந்து இங்க வரேன்னு சொல்லி போட்டிருக்கீங்க நீங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நான் போடல, நீங்க ஆதாரத்தை காட்டுறதுனே ஒரே நிமிஷம் ப்ளீஸ் பேச விடுங்க. அதுக்கப்புறம் நீங்க சொன்னது இல்ல, நீங்க போடல, உங்க ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்காங்க நீங்க. சரி, அதையும் காட்டுங்க. என்னதுக்கு ரொம்ப நேரமா உட்காந்து மனப்பாடம் பண்ணிட்டு வந்துட்டு இப்ப வந்து என்கிட்ட என்ன சொன்னீங்க? நீங்க தான் கூப்பிட்டீங்க, கூப்பிட மாட்டேன். ஒரு படம் பண்ணி ஒரு கிரியேட்டர் முதல் படத்துக்கு அப்புறம் அடுத்த படம் போராடி இவ்வளவு தூரம் விஷயம் பண்ணிக்கிறேன், இவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கு. அதான் சப்ஜெக்ட் தாண்டியான வட்டத்தை தாண்டியான வெளில கேக்குறீங்க என்ன படத்தை பத்தி கேளுங்க. என்ன வைக்கிற வச்சு படத்தை பத்தி கேளுங்க. வணக்கம், நான் உங்க வாசன். பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் நம்ம பர்த்டேக்கு கரெக்டாக வந்ததுக்கு. போன வருஷம் பர்த்டேக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா என் பசங்க கூட செலிப்ரேட் பண்ணேன். இந்த வருஷம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வருஷம் ஃபுல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்கள் கூட தான் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். அதனாலேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்கள் கூட தான் செலிப்ரேட் பண்ணுறேன். அண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம திருவிக்கா டைரக்டர் அண்ணனோட லாஸ்ட் மூவி வந்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா திருவிக்கா பூங்கா. ஸோ வந்து அந்த டைரக்டர்னா தான் நம்ம மூவிக்கும் பண்ணுறாங்க. அண்ணனோட கதை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அவரோட போல்னஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆல்ரெடி கதை கேட்டிருக்கேன், பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வரும்போது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் கண்டென்ட்டோட வரணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தேன். ஸோ வந்து எப்படி அந்த ஒரு இம்ப்ரெஸ் பண்ணுவாங்கள்ல அந்த ஒரு ஸ்டோரி சொல்லும் போதுலேருந்து இந்த படம் கண்டிப்பாக என்னானாலுமே வெற்றி அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக சொன்னாங்க. அதனால் வந்து நான் கண்டிப்பாக நம்ம தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனோட ஸ்டோரிக்கு வந்து நான் சரி அப்படின்னு சொல்லி இப்போ வந்து இந்த இடத்துல நிற்கிறோம். நம்ம படத்துக்கான ஒரு வெற்றிக்கு நீங்களும் கூட இருந்து உறுதுணையாக இருக்கணும்னு சொல்லி நான் ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துக்கிறேன். வந்து காலையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம டைரக்டர் நான் ஃபோன் பண்ணி தம்பி நம்ம ப்ரெஸ் மீட்டுக்கு கூல் சுரேஷனாகவும் வருவாங்க. அண்ட் வந்து ஒரு விஷயம் சொன்னாங்கப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, என்னென்னா உனக்கு ஒரு பைக் வாங்கி தரணும் அப்படின்னு வந்து அண்ணன் சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு கேட்ட உடனே செம சந்தோஷம். ஆனால் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லைங்க. பைக் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்ன உடனே எனக்குள்ள செம சந்தோஷம், என்னப்பா இப்படிலாம் சொல்கிறாரு பரவாயில்லையாப்பா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம டைரக்டர்னா இருந்துட்டு இல்லைப்பா ஆனால் என்ன பிரச்சனைனா நீ சூப்பர் பைக் தானப்பா ஓட்டுவேன், அவருக்கு பட்ஜெட் பிரச்சனை, ஏதோ சின்ன பைக்காக இருந்தால் வாங்கி கொடுத்துருப்பாரு அதனால் இப்போ முடியாதுப்பா அப்படின்னாங்க. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் வேணாம், சொன்னதே போதுண்ணா நம்ம படம் பண்ணி அவருக்கு ஏதாவது பெருசாக பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் இங்கே வந்து இந்த பைக்கு அதுவும் மெயினாக வந்து பண்ணால் சூப்பர் பைக் தான் ஓட்டுவோம்னு சூப்பர் பைக்கில் ஸ்டிக்கரிங் பண்ணிட்டு வந்திருக்காரு. அது வந்து பயங்கர அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஆனால் அண்ட் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைமுங்க. ஸோ வந்து அண்ணனை வந்து இப்படி பேசுறது அண்ட் வந்து நம்ம பைல்வான் அண்ணா இங்கிருந்து கவுண்டர் கொடுத்துட்டு இருந்ததெல்லாம் நான் கவனித்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பைல்வான் அண்ணாவோட ஒரு படத்தில் வந்து பண்ணால் எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான், எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான் அப்படின்ட்டு இருந்தாங்க. அப்படின்னு ஒரு டைலாக் சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்ண்ணா. ஸோ வந்து அவர் ஏதாவது க்வெஸ்டின் கேட்டால் சரி இவருக்கு மட்டும் ஒரு பதில் ரெடியாக வச்சுட்டு வந்தேன், நான் எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்து பாருண்ணே அப்படின்னு சொல்ல நினச்சிட்டு வந்தேன். பட் நல்ல வேலை அண்ணன் வந்து எனக்காக எதுவுமே நினைக்கல, எதுவுமே வாய் திறக்கல. அண்ணன் ரொம்ப நன்றிண்ணே. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. எல்லாரும் எனக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. தமிழ் சினிமாவுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு புதுமுகம் கதாநாயகனாக அறிமுகமாகறாங்க. அந்த வகையில் இன்னைக்கு இந்த பிறந்த நாளில் மஞ்சள் வீரன் படத்தில் டிடிஎஃப் வாசன் வந்து அறிமுகமாகியிருக்காங்க. உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கேட்கலாம். முதல் கேள்வி நான் ஆரம்பித்து வைக்கிறேன். இந்த 299 கிலோமீட்டர் வேகத்தில் ஆரம்பிக்கிறேன்னு சொல்கிறீங்களே, அந்த வேகத்தை கொஞ்சம் குறைச்சிப்பீங்களா இல்லை இன்னும் கூடுதலாக்குவீங்களா அப்படிங்கிறது எங்களுடைய கேள்வி. அதாவது 299 நீங்கள் படத்துக்கானது தான் கேட்டிருக்கீங்க, பட் நீங்கள் 249 தானே மென்ஷன் பண்ணீங்க. இது வரைக்கும் நான் வந்து அந்த ஃபஸ்ட்டு 249 கிலோமீட்டர் வேகத்தில் போனது தானே, அது எப்போக்கா போனேன் கடைசியாக, எவ்வளோக்கா இயர்ஸ் பேக் இருக்கும்னு நினைக்கிறேன், பேசுங்க.
ஃபியூ இயர்ஸ் பேக் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஸ்பீடில் போன மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துருக்கீங்களா? அப்போவே குறைஞ்சிருச்சு, இப்போ என்ன குறையணும்? இதுக்கு மேலே என்னக்கா குறையணும்? அதுதான் அதுக்கு அந்த 249 நீங்கள் சொன்னது ஃபியூ இயர்ஸ் பேக். அந்த ஃபியூ இயர்ஸ் பேக்கே வந்து பண்ண இவ்வளோ நாள் எவ்வளோ நாள் தான் இழுத்துட்டே இருப்பீங்க? சரி, நான் ஒரு பையன் வேகமாக ஓட்டினா அப்படின்னா ஓகே, அது தப்பு தான். அந்த தப்பை நான் திருத்திக்கிட்டு அப்போலேருந்தே வேகமாக ஓட்டாமல் தானே இருந்தேன். அதையவே குத்தி 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 எத்தனை நாள் தான் காமிச்சிட்டு இருப்பீங்க? அதுக்கா நான் ஸ்பீடை குறைச்சிக்கிறேன்ட்டேன், இப்போ நான் குறைச்சிட்டேன், மெதுவாக தான் ஓட்டிகிட்ருக்கேன். மறுபடியும் அதே மாதிரி 299 கிலோமீட்டர் வேகம்னு சொல்லி நீங்கள் போஸ்டரில் போட்டிருந்ததை கேட்குறீங்க, அதை நீங்கள் டைரக்டர்னாவது தானே கேட்கணும். இல்லை இல்லை, டென்ஷனாக இல்லை, நான் பதில் சொல்கிறேங்க. அது 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 அதுங்க இல்லைக்கா, நான் அது அப்படின்ற டோனில் ஓகே. அந்தமானுக்கு அலைய விடலைண்ணா, அந்தமானில் நான் ரைட் போயிருந்தேன். நான் பைக் ரைடு வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லா இடத்துக்குமே போவேன், என்கிட்ட பாஸ்போர்ட் இல்லை. அதனால் வந்து பண்ணால் அந்தமான் வந்து இந்தியாவுக்கு சேர்ந்தது, அதனால் வந்து பண்ணால் பாஸ்போர்ட் தேவையில்லை. அதனால் இந்த கடல் கடந்து நாங்கள் அங்கே போய் அங்கே ரைட் பண்ணிட்டு இருக்கும்போது அண்ணன் வந்து கதை சொன்னோன்னு சொல்லி அங்கே வந்தாங்க. அதை நான் ஓப்பன் பண்ணான்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பக்க வருதுண்ணா. இங்கே என்னால் சொல்ல முடியாது, டைரக்டர் நாட்டு கேளுங்க, அவர் சொல்லுவாருங்க. இல்லைங்கண்ணா இல்லைங்கண்ணா, அது அது இப்பால சொல்ல முடியாதுண்ணா, தேர்வு நடைபெற்று இருக்குண்ணா. பார்க்க தானே போறீங்க? வாழ்க்கையில் யாருன்னா நடிக்கல, நீங்க நடிக்கலையா? அந்த போஸ்டரை காட்ட முடியுமா எனக்கு? ரெண்டு பேர் செக் பண்ணி பார்க்கலாம். அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைண்ணா, அவங்க தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாமே டிசைன் பண்ணாங்க. அந்த க்வெஸ்சன் நீங்கள் தான் கேட்கணும் அவங்கக்கிட்ட. எல்லாருக்கூடியுமேண்ணா, எல்லாருக்கூடியுமேக்கா. உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா நீங்கள் ஆக்ட் பண்ண மாட்டீங்களாண்ணா? எல்லாருக்குமே சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசை இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு ஆசை தான். அண்ணா சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாண்ணா, எல்லாருமே கண்ணு முன்னாடியே ஒருத்தர் இருக்காரு, எனக்கு ரொம்ப பிடிக்கும்.